வாப்புல அங்க பாத்தியா? அடாடா சூப்பர் பிகர்டா, சொல்லி போறதுனால குட்டி ஷாக்கா இருக்கா. தஞ்சையும் கூழும் குடிக்கிற பொண்ணா இருந்தாலும் சும்மா தலை தலைன்னு உடம்ப வச்சிருக்கிய. ஏமாடி உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புள்ள. பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன அண்ணன் கிட்ட சொல்லி கட்டிக்க? அது என்னவோ தெரியலம்மா, எனக்கு இந்த பொண்ணுகளை தான் பிடிக்குது, இந்த கல்யாணம்னா பிடிக்கிறதே இல்ல. உன்ன வேணா வச்சிக்கிறேன், வப்பாட்டியா வச்சிக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுங்குறியா? யோ இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காத, கஞ்சி குடிக்கிற வயிறு காலி. நீங்க வீட்டுக்குள்ள போறதும் வெளியே நிக்கிறதும் நாங்க இங்க என்ன செய்ய போறோம் வேடிக்கை பாக்குறதும் உங்க இஷ்டம். இப்ப நாம என்னடா செய்ய போறோம்? இவளை நாம கெடுக்க போறோம். அத பார்த்தவன் எவனாவது வெளியே சொன்னா அவனை என்னடா செய்யலாம்? அவ உயிரை நாம எடுத்துடலாம் அப்படிங்கிற. ஆமா மாப்ள. பொண்ணு ஏன் தற்கொலை செஞ்சுக்கிச்சுன்னு இங்க யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கு தெரியும். உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதை நாங்க யாருமே வெளியில சொல்ல முடியாது. சொன்னா நாங்க உயிரோடு இருக்க முடியாது. எங்களுக்கு இதே நிலைமை தான் ஏற்படும். அதனாலதான் இந்த அநியாயத்தை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். எல்லாரும் மௌனமா இருந்தா எப்படி எப்படி நாங்க காரணத்தை தெரிஞ்சுக்கிறது? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்க தைரியமா சொல்லுங்க. கோயந்தா கோயந்தா ஐயா, நான் சொல்றேங்க, இந்த பொண்ணு இந்த ஊர்ல ஒரு பயல காதலிச்சதுங்க. அந்த பையன் வவுத்துல புள்ளிய கொடுத்து ஓடி போட்ட. அவமானம் தாங்காம பாவம் இந்த புள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. இத கேள்விப்பட்டதான் அவனை தாச்சோட அருவாள் எடுத்துட்டு வந்து தன்னைத்தானே வெட்டிக்க பார்த்தா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேங்க, முடியல. அவன் தங்கையை வெட்டிக்கிட்டு இப்ப ஆஸ்பத்திரி கிடக்குறான். சரி, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி ஸ்டேஷன்ல கொடுங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிங்க. இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாரு? நம்ம பெரிய வீட்டு பண்ண மாரப்பன் தான். மாரப்பன்.